ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு லெவென் ஸ்டாண்டர்ட் மார்க்ஸில் எக்ஸஸ் லெவன் பாயிண்ட் 3rd செகண்டில் சப் டிவிஷன் தான் பார்க்க போகிறோம் நம்ம பிரீவீயஸ் ப்ராப்ளம்ஸ் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிஷன் அதோட லிங்க் இருக்கு செக் பண்ணி பாருங்க ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா இதோட இன்டெக்ரலில் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ இதை நம்ம பண்ணும் இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம் என்னன்னா ஐ ஒன் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒரு ஃபார்மாக இருக்குது குவாட்ரேட்டிக் ஃபார்மாக கொடுத்துட்டாங்கன்னா அதை இன்டகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கலாம் அப்படின்னா டூ வேஸில் நம்ம அதை சால்வ் பண்ணலாம் ஓகேங்களா ஒரு வே என்னென்னா டேரெக்டாக போடுற மெத்தட் இன்னொன்று என்னன்னா ஒரு ஃபார்முலாவே யூஸ் பண்ணுற மெத்தட் ரெண்டு மெத்தட்லேயுமே உங்களுக்கு நான் இதே எக்ஸசைஸில் செகண்ட் ப்ராப்ளமில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ரெண்டு மெத்தடுமே எப்படி போடுறதுன்னு நான் சொல்லியிருக்கேன் ஓகேவா அதை நீங்கள் பாருங்கள் ஓகேவா இப்போ இதில் நான் ஒரு மெத்தடில் மட்டும் இப்போ நான் நடத்துகிறேன் என்னென்னா டேரெக்ட் மெத்தடில் ஸோ இப்போ இன்டெக்ரல் ஒன் டிவைடட் பை இந்த எக்ஸ ஸ்கொயராக அப்படியே வச்சுக்கோங்க ஃபோர் எக்ஸையும் அப்படியே வச்சுக்கோங்க இந்த எக்ஸுக்கு கோயிஃபிஷண்ட்டாக இருக்குது பார்த்திங்களா அந்த நம்பர் என்னது ஃபோர் இந்த ஃபோரை எதாவது டிவைட் பண்ணுன்னா டூவாலில் டிவைட் பண்ணுங்க ஓகேவா ஃபோரை டூவாலில் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் டூ கிடைக்கும் இந்த டூவை ஸ்கொயர் பண்ணி ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணணும் ஓகேங்களா அப்போ ஆட் பண்ணால் என்னது டூ ஸ்கொயர் மைனஸ்

டூவை ஸ்கொயர் பண்ணால் எனது ஃபோர் ஓகேங்களா இங்கே டூக்கு மட்டும்தான் ஸ்கொயர் மைனஸ்க்கு ஸ்கொயர் கிடையாது ஓகேவா நிறைய பேர் என்ன பண்ணிப்பாங்கன்னா மைனஸ்கோ ஸ்கொயர்னா மைனஸை ஸ்கொயர் பண்ணிட்டா என்ன ஒரு பிளஸ் வரும் ஸோ மைனஸ் அப்படியே வச்சுக்கிறோம் டூ ஸ்கொயர் பண்ணிணா ஃபோர் ப்ளஸ் டூ ஓகேவா ஸோ இப்போ இதை ஃபுல்லாக ஒரு ரிட்டமாக வச்சுக்கிறோமா இது எந்த ஃபார்மில் இருக்குது பாருங்களேன் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் ஏ என்னன்னா எக்ஸு பி என்னன்னா டூ அப்போ எக்ஸ் ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ஓகேவா மைனஸ் ஃபோர் ப்ளஸ் டூ என்ன வரும் மைனஸ் டூன்னு வரும் ஓகேவா ஸோ இப்போ இங்கே இந்த டேம் ஸ்கொயரில் வந்துச்சு இந்த டேமே நம்ம ஸ்கொயரில் கொண்டு வரணும் இந்த டேம்மை எந்த நம்பரோட மல்டிபிள் பண்ணாலும் நம்மளுக்கு ஸ்கொயராக வராது ஸோ அந்த மாதிரி ஸ்கொயர் இங்கே போ வராது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு ரூட்டு போட்டு ஸ்கொயர் போட்டுக்கோங்க ஓகேவா ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிச்சுன்னா ரிமைனிங் அது டூ கிடைச்சிச்சு ஸோ இப்போ இங்கே ஸ்கொயர் வர மாதிரி எழுதணும் இதை எதோட மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு ஸ்கொயர் வர மாதிரி வராது அப்படி வரலன்னா ரூட்டை போட்டு ஸ்கொயர் போட்டுக்கலாம்

இப் இதை இன்டெகிரேட் பண்ணும் ஓகேவா இதோட இன்டெகிரல் வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணணுன்னா ஒரு ஃபார்ம்லா இருக்குது என்ன ஃபார்ம்லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயரை இன்டெகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும்னா லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்டெக்ரல் கேன்சல் ஆச்சுன்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் ஆகும் ஓகேவா இப்போ இதையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க ஏங்கிறது கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட்க்கு பதிலாக என்ன இருக்குது ரூட்டும் இருக்குது நெக்ஸ்ட்டு எக்ஸு எக்ஸுனா என்னென்னா வேரியபிள் ஆனால் இங்கே பாருங்களேன் எக்ஸ் ப்ளஸ் டூ இருக்குது ஒரு வேரியபிள் மட்டும்தான் இருக்கணும் அது ஏஓ சிஓ என்ன வேரியபிள் வேணால் இருக்கலாம் ஆனால் அந்த வேரியபிளோட மல்டிப்புல்லையோ அடிஷன்லையோ சப்ராக்ஷன்லேயோ எந்த ஒரு நம்பரும் இருக்கக்கூடாது ஆனால் இங்கே என்ன நம்பர் இருக்குது ப்ளஸ் டூங்கிற ஒரு நம்பர் இருக்குது ஸோ அப்போ இதை ஃபுல்லாக ஒரு வேரியபிளாக மாற்றணும் ஓகேவா அது என்ன வேரியபிளாக வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இங்கே டீன்னு எடுத்துக்கிறேன் சரியா ஸோ இப்போ எக்ஸ் ப்ளஸ் டூ எதுக்கு ஈக்குவல்னு எடுத்துக்கிறேன்னா டிக்கு ஈக்குவல் அப்போ எக்ஸ் ப்ளஸ் டூக்கு பதிலாக டிஎ பண்ணோம் பண்ணும் எக்ஸ்டர்ம்ஸ்க்கு பதில் டிஎஸ் பண்ணும்போது டி எதுக்கு சேஞ்ச் பண்ணணும்னா டிடிக்கு சேஞ்ச் பண்ணுவோம் ஸோ இப்போ எப்படி சேஞ்ச் பண்ணுறோன்னா ரெண்டு சைடும் வித் ரெஸ்பெக்ட் டு டிஆர் டிஃப்ரென்சியேட் பண்ணலாம் எக்ஸ டிஆர்ஷேட் பண்ணிங்கன்னா என்ன வரும் டிஎக்ஸ் டிவைடட் பை டிடி ஓகேங்களா டூ கான்ஸ்டன்ட்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ டிஏ with respect to TA differentiate பண்ணால் ஒன்று டிஎக்ஸ் divided பை டி dt plus 0 என்ன வரும் dx divided by டிடிஏ தான் வரும் டிவைடில் இருக்க டிடி இந்த சைடு வந்தா multiplied 1 into டிடி என்னது டிடி ஸோ dx டிஎக்ஸ் ஈக்குவல் டு டி வந்துருச்சுங்களா ஸோ இப்போ நம்ம இதை ஃபைன் பண்ணது எல்லாத்தையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஸோ இப்போ இன்டெகரல் ஒன் டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூவை எதுக்கு ஈக்குவல் எடுத்திருக்கோம் டிக்கு ஈக்குவல்னு எடுத்துருக்கோம் ஸோ அப்போ டி ஸ்கொயரு மைனஸ் ரூட் டூ ஹோல் ஸ்கொயரு டி எக்ஸ் எதுக்கு ஈக்குவல் டிடிக்கு ஈக்குவல் ஸோ இப்போ டிஎக்ஸ்க்கு பதிலாக என்னது டிடி சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா இப்போ கம்பேர் பண்ணி பாருங்க ஏக்கு பதிலாக ரூட் டூ எக்ஸுங்கிற வேரியபிளுக்கு பதிலாக டீங்கிற ஒரு வேரியபிள் எக்ஸே தான் வரணும்னு இல்லை எந்த வேரியபிள் வேணால் எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக டீயவும் ஏக்கு பதிலாக ரூட் டூவையும் இந்த ஃபார்ம்லாம் ஃபுல்லாக நம்ம சப்ஸ்ட்யூட் பண்ணலாம் ஓகேவா ஸோ இப்போ இன்டெகல் டிஎக்ஸ்க்கு பதிலாக என்னது டிடி டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக டி ஸ்கொயர் மைனஸ் ஏக்கு பதிலாக ரூட் டூ ஹோல் ஸ்கொயர் இதை இன்டெகிரேட் பண்ணால் இந்த வேல்யூ வரும் அப்போ இதை இன்டெகிரேட் பண்ணால் இதில் எக்ஸுக்கு பதிலாக டீயவும் ஏக்கு பதிலாக ரூட் டூவையும் சப்ஸ்ட்யூட் பண்ணலாம் ஸோ இப்போ லாக் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக டி ப்ளஸ் ரூட் of t square minus root to whole square ப்ளஸ் சி ஓகேங்களா இப்போ நமக்கு இதை இன்டெக்ரல் வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம் பட் நமக்கு கொஷினில் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா எக்ஸ் வர மாதிரி தான் டேர்ம்ஸ் இருக்குது ஆனால் நம்ம இன்டெக்ரல் வேல்யூ ஃபைன் பண்ணதில் எப்படி இருக்குது டி வர மாதிரி இருக்குது ஸோ இப்போ இந்த டீயெல்லாம் எதுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணுன்னா எக்ஸுக்கு சேஞ்ச் பண்ணுறோம் ஏன் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறோன்னா கொஷினில் நமக்கு எக்ஸ் வெரியபிள்ஸ் வர மாதிரி இருக்குது அதனால் எக்ஸ் வெரியபிள்ஸ் சேஞ்ச் பண்ணுறோம் எப்படி சேஞ்ச் பண்ணுறோன்னா இந்த டி எதுக்கு ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் டூக்கு ஈக்குவலாக ஸோ அப்போ டி வர பிளேஸ்லலாம் நம்ம என்ன சப்ஸ்டேட் பண்ணணுன்னா இந்த எக்ஸ் ப்ளஸ் டூவை சப்ஸ்டேட் பண்ணோம் அப்படி தானே எடுத்திருக்கோம் டி எக்ஸ் ப்ளஸ் டூ கேக்குவர் ஸோ இந்த டிக்கு பதிலா எக்ஸ் ப்ளஸ் டூ இதுல சப்ஸ்ட்யூட் பண்ணோம் சோ அப்போ டிக்கு பதிலா என்னது எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் ரூட் ஆஃப் டிக்கு பதிலா X டூ ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் ஏ ரூட்டிங் கேன்சல் ஆச்சுனா என்னது டூ ப்ளஸ் சி ஓகேங்களா ஸோ இப்போ லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கா அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பி ஸ்கொயர் என்னது டூ ஸ்கொயர் என்ன வரும் ஃபோர் ப்ளஸ் டூ ஏபி டூ ஏபி என்ன வரும் ஃபோர் எக்ஸ் மைனஸ் டூ plus ப்ளஸ் சி சரிங்களா ஸோ இப்போ லாக் ஆஃப் இந்த டேர்மை integrate பண்ணால் வரக்கூடிய answer என்னென்னா இதுதான் என்னென்னா log of x ப்ளஸ் டூ ப்ளஸ் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் மைனஸ் என்ன வரும் ப்ளஸ் டூ ப்ளஸ் சி ஓகேங்களா ஸோ இப்போ இதோடய integral வேல்யூ find பண்ணியாச்சு இதுதான் இந்த questionல கேட்டிருக்காங்க questionல கேட்டதை find பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் you.